நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த தடையில்லை. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை வசம் உள்ள தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளை ஏலம் விடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சொகுசு கார் இறக்குமதி வழக்கில் நடிகர் விஜய்க்கு எதிராக தனி நீதிபதி தெரிவித்த அனைத்து கருத்துக்களும் நீக்கம். நடிகர் விஜய் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் செயல்பட்டார் என கூற முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தாம்பரத்தில் சரக்கு லாரிகளுக்கு இடையே சிக்கி சொகுசு கார் நொறுங்கியது. இரண்டு லாரிகள் முந்திச் செல்வதில் ஏற்பட்ட போட்டியில் விபரீதம். பெரம்பலூர் அருகே துப்பாக்கிச் சுடும் பயிற்சியின் போது குடியிருப்புக்குள் புகுந்த குண்டு. வீட்டின் மேற்கூரை சேதம். சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவை பார்க்க பொதுமக்கள் நேரில் வர வேண்டாம். கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். மாமண்டூர் பயண வழி உணவகத்தில் அரசு பேருந்துகள் நின்று செல்ல தடை. தரமற்ற உணவு வழங்குவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து போக்குவரத்து துறை நடவடிக்கை. காவல்துறையால் தேடப்பட்டு வந்த ரவுடி படப்பை குணா சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரண். 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. அவிநாசி அருகே தோட்டத்திற்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை புலி தப்பி ஓடியது. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் வனப்பகுதிக்குள் சென்றிருக்கலாம் என வனத்துறை தகவல். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் உறுதியாக உள்ளோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். உத்திரமேரூர் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் மோசடி புகார். 1,64,00,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக வங்கியின் செயலாளர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம். உச்சநீதிமன்றத்தில் 13 நீதிபதிகளுக்கு கொரோனா தொற்று. உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்றாலும் பலர் பணியில் ஈடுபடுவதாக தலைமை நீதிபதி வேதனை. காவல்துறை ADGP உள்ளிட்ட 2 தமிழ்நாடு அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 காவல் அதிகாரிகளுக்கு சிறந்த சேவைக்கான பதக்கம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.